இன்றைக்கி ஃபிலிம் ரேக்கில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் விளாக். இது வந்து மாஸ்டர் படத்தை வந்து மலேசியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 5ஆம் தேதி March 2021, ரொம்ப நாள் கழித்து தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸுங்க இது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு போலிங் நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு 5 தியேட்டர்ஸ் கொடுத்துட்டு எந்த தியேட்டர் நான் போய் படம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஜிஎஸ்சி ஐஓஐ புச்சோங் அதில் வந்து போய் பாருங்கள் அப்படின்றது தான் அதிகமாக வந்து வோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அங்கே தான் போய் படம் பார்க்க போகிறோம். நான் டிக்கெட் ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன், 5:00 ஈவினிங் ஷோ. ஆக்சுவலாக 2 ஷோ தான் ஓடுது, ஈவினிங் ஷோ அண்ட் நைட் ஷோ. ஸோ நான் ஈவினிங் ஷோ நான் பார்க்க போகிறேன் இப்போ. அண்ட் அதை நான் வந்து போஸ்ட்டில் நான் போட்டிருந்தேன். அண்ட் அங்கே யாராவது மீட் பண்ணால் கண்டிப்பாக அது நான் ப்ளாகிங்கில் போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலாக உள்ள எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அண்டு இப்போ நான் வந்து பைக்கில் தான் நான் வந்து ஆக்சுவலாக பைக் ஆக்சுவலாக கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. ஸோ நான் வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிவிட்டு அழகாக போய் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மால் உள்ள ஆக்சுவலாக மலேசியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, நம்ம ரொம்ப ப்ளாகிங் பண்ண விட மாட்டாங்க. நான் லாஸ்ட் ப்ளாகிங் நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, தியேட்டர் ஹால் உள்ளலாம் வந்து அதிகமாக கேமராலாம் வைக்க முடியாதுங்க, உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஆக்சுவலி பயங்கர டர்ட்டாக இருக்குது, ஏன்னா வந்து 2 நாளைக்கு முன்னே சரியான ரெயின். ஸோ அதோட நான் வந்து பைக் பார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பைக் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணிடணும். அந்த அந்த டர்ட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த செயின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, உள்ள கம்போனன்ட்ஸு, டிஸ்க் பிரேக்கு, என்ன லாட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். உடனுக்குடனே வாஷ் பண்ணணும். ஆக்சுவலாக வேறு என்ன கட்சி தான் எடுக்கிறேன், அதனால் டக்குன்னு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் லாங் ட்ரிப் தான் நான் போகிறது. அண்ட் இது வந்து பைக் ப்ளாகிங் மாதிரி பெருசாக இருக்க போகிறதில்ல, அதனால் அந்த ரைட் பண்ணும்போது நான் அதையும் காட்ட போகிறதில்ல. பட் இது வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ பைக் வாஷ் பண்ணியாச்சு, அழகாக தொடச்சிட்டு பாலிஷ் பண்ண வேண்டியது தான் பேலன்ஸு. அண்டு எப்பயுமே அப்படி தான் இருக்கணும், பார்த்து அப்படி பளிச்சுன்னு அழகாக தான் பைக் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஓகே, என்னடா மாஸ்டர் இது காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பைக்கை காமிச்சிருக்கேன்னு நினச்சிக்கிறீங்க, சும்மா நடுவில் சின்னதாக எடுத்து போட்டேன் அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஜிஎஸ்சி ஐஐ மோ நான் போயிட்டு வர போகிறேன், பூச்சவங்கள இருக்கு ஸ்ட்ரெயிட்டாக. இது நீங்கள் கட் பண்ணால் அடுத்து அங்கே தான் போக போகிறோம். ரகஸ் நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் ஐஐ பூச்சவங். இப்போ நான் மேமாடிக்கு போனோம். ஸோ மேமாடியில் தான் ஜிஎஸ்சி இருக்குது. நான் ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன், முதலே சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நான் போய் டிக்கெட் கொஞ்சம் ரிடீம் பண்ணலாம் இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து பார் கோட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் இன்கேஸ் நான் வந்து டிக்கெட் வந்து நான் பிரிண்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ இட்ஸ் ஆண்ட் ஆப் எனக்கு. இப்போ என்ன பார்த்து எக்ஸலேட்டர் வேலை செய்யலை. ஓகே, நான் ஆக்சுவலாக நைட் டைமில் தான் வரலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வீட்டில் ஷாயின் பாப்பா இருக்காங்க, அதனால் நைட்டில் முடியாது. பார்த்தேன், சரி ஓகே. 2 ஷோ தான் இருந்தது. ஸோ இந்த ஷோ வந்து 5 o'clock ஷோ, பார்ப்போம். ஆக்சுவலாக நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஏன் பைக்கில் வந்தேன் அப்படின்னு. இப்போ வந்து முக்கால்வாசி இடத்துல வந்து பிளாக் போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் நான் இப்போ இங்கே வர்றதுக்கு ஐ திங்க் இட் டுக் மீ அபவுட் 15 மினிட்ஸ். பட் 15 மினிட்ஸாக இருந்தாலும் நான் காலில் வந்ததுனாக்க இன்னத்துக்கு 40 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் பைக்கில் வந்துட்டேன். நான் வந்து தியேட்டர் நான் உங்களுக்கு கொஞ்சம் வெளியிலேருந்து காட்டுறேன், ரொம்ப கிட்ட காட்ட முடியாது.
அசாம் ஹவுஸ்னு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இது. ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் நாங்கள் வந்தேன்னா அதே லிட்ரலி எவ்ரி சிங்கிள் டைம் நான் இங்கே தான் சாப்பிடுவேன், வேறு எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக என்ன கேட்டேன்னாக்கா, இப்போ நான் ஆன்லைனில் நான் பதிவு பண்ணிட்டேன் இல்லையா, ஃபிசிக்கலாக கார்ட் டிக்கெட் வந்து நம்ம எடுக்கணுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை தேவையில்லை, ஜஸ்ட்டு போகும்போது அங்கே உள்ள ஒரு ஸ்கேனிங் இது இருக்கும், அதில் ஸ்கேன் பண்ணிட்டா போதும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது எனக்கு தெரியும், ஜஸ்ட் இன்கேஸ் ஒரு வேளை ஃபிசிக்கலாக தேவைப்படுமோ அப்படிங்க நான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஜிஎஸ்சி ஓகேங்களா, கோல்டன் ஸ்டோன் சினிமா. எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் நான் வந்து சாய்ஸில் இது வச்சேன். அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் தட் நிறைய பேர் எனக்கு இது தான் சூஸ் பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு. ஆனால் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் வில் கம் அட் நைட், இது வந்து ஈவினிங் செஷன். ஸோ இதுக்கு மேலே உள்ளே காட்ட முடியாது, பட் நான் சாப்பிட போகிறேன். ஸோ அது கொஞ்சம் காட்டுறேன் நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அசாம் ஹவுஸ் போனீங்கன்னா கர்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டுங்க கர்லி சிக்கன். நான் வந்து எத்தையும் இங்கே ஒரு 12 வருஷம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த 12 வருஷமும் நாங்கள் வந்தோன்னா அந்த கர்லி சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன், அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். நான் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். ப்ரோ கேஸ், நான் இப்போ சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப இந்தியன்ஸ் வந்து இல்லை, நம்ம இனிமேல் தான் வருவாங்க நினைக்கிறேன். ஒரு சில டேட்டர்ஸ் லைக் என்யூ சென்ட்ரல், மலேசியாவில் என்யூ சென்ட்ரல், அப்புறம் வந்து சில டேட்டர்ஸ் இருக்குங்க, அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து நைட் டைம் தானே எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் இப்போ எல்லோரும் நிறைய பேருக்கு வேலை இப்போ தான் முடியும், வேலையில் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி டைமில் வரது கொஞ்சம் குறவாக இருக்கும், நைட்டில் தான் அதிகமாக வருவாங்க. நான் ஏன் நைட்டில் சூஸ் பண்ணேன்னா, ஒன்று நைட்டில் நான் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரெண்டாவது வந்துட்டு சரியான ஆளாக இருக்கும், டிக்கெட்டும் கிடைக்காது, செம்ம நெரிசலாக இருக்கும். ஸோ அதனால் நைட்டில் நான் எடுக்கல. பத்தத்துக்கு நான் இப்போ இந்த வீலாகிங் நான் பண்ணுறது வந்துட்டு கோப்ரோவில் பண்ணுறேன். ஸோ நைட் டைமில் வந்து நல்ல கிளாரிட்டி இருக்காது, ஸோ அதனால் இப்போ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த நிறைய ஆடியன்ஸ் ஐ மீன் நிறைய பேர் இங்கே நடந்து நடந்து போகிறாங்கன்னா நான் அவங்களாம் வீடியோ பண்ண முடியாது, அதெல்லாம் தப்பாக இருக்கும். ஆக்சுவலாக வேறு இடங்களில் வேறு மாதிரி, இங்கெல்லாம் இது உள்ளலாம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா என்ன எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க, ஸோ அதனால் அதெல்லாம் முடியாது. அப்புறம் தியேட்டர் உள்ளெல்லாம் வீடியோ எடுப்பீங்களா கேட்காதீங்க, நான் முதலே சொல்லிட்டேன். அதெல்லாம் எடுத்து போட்டிங்கனாக்கா உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, அதனால் பட் பார்த்துட்டு அப்படி நான் யாராவது மீட் பண்ணேன் அப்படின்னா நான் வீலோகில் இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணுறேன். பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களை அந்த தியேட்டருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரைட், இதுதாங்க கர்லி சிக்கன், முட்டை சொன்னேன், சில்லி, லெமன், லைம் ஜூஸு, தட்ஸ் ஆல். என்னோடய ஃபேவரட் இங்கே நான் வந்தேன்னா அண்டு சாப்பிட்றேன், சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷூட் எடுக்கிறேன். ப்ரோ கைஸ், இப்போ தான் நான் வந்து தியேட்டர் போக போகிறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது படம் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ தியேட்டர் உள்ளே நான் ரொம்ப காட்ட முடியாது, நீங்கள் வெளியே முதல் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே உள்ளே கொண்டு போகக்கூடாது ஆக்சுவலாக. அண்ட் ஒரு நல்ல விஷயம், இந்த வீலாகிங் பண்ணுறப்ப ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நவ் ஐ வாஸ் மேக்கிங் அ லைஃப் ஆன் இன்ஸ்டாகிராம், அண்ட் லைஃப் இன்ஸ்டாகிராம் முடித்த உடனே ஐ காட் அ கால் ஃப்ரம் ஃபீனாஸ். அண்ட் நம்ம ஃபீனாஸ் வந்து நம்ம பதிவு பண்ணுறது இல்லையா, அவங்க கால் பண்ணி என்னோடய ஐசி ஃபோட்டோ காப்பி அனுப்ப சொல்லியிருக்காங்க. பட் ஐ ஐம் நாட் ஷுர் வாய், பட் ஐ ஹோப் இட் பி அ கிரேட் குட் நியூஸ் ஓகேவா, இல்லைனா ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் ஆஸ்க் மை ஐசி. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லதாகவே இருக்கணும். ஸோ ஃபீனஸ் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஃபீனஸ்ன்றது வந்துட்டு நம்ம வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட், தேர் ஃபண்டிங் மணி. அண்ட் நம்ம வந்து நம்மளோட சேனலுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணியிருந்தோம், பிச்சிங் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டேன் என்ன ஏதுன்ட்டு. ஸோ பிச்சிங் முடிச்சுட்டு நல்லபடியாக, பட் அது அப்ரூவாக இல்லைன்ட்டு 1 மந்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் காட் அ கால் ஃப்ரம் தேம். ஸோ ஆனால் இன்னும் ரிசல்ட் சொல்லலை. ஸோ அதுக்கான விஷயங்கள் நான் அடுத்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா.
ஸோ இதான் கைஸ் ஆக்சுவலாக அந்த மிஷினு டிக்கெட்டு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து டிக்கெட் வந்து ஆளுங்கிட்ட நம்ம வாங்குவோம் இல்லையா, இப்போ எல்லாம் அந்த மாதிரிலாம் வாங்க தேவையில்ல. ஆக்சுவலாக மிஷின் கியோஸே போதும், நீங்கள் காசு போட்டுட்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க, அதுவே மிஷினே கொடுத்துரும். அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அந்த தியேட்டர். அண்ட் ரீல் லவ் இட். ஸோ அதுதான் இந்த சாப்பாடு கடைங்க எல்லாமே இருக்குது. அண்ட் ஏன் ஐ கேன் சி 50% டிஸ்கவுண்ட் ஃபார் ஃபுட். ஸோ இட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஸோ இதுக்கு மேலே நான் வேறு எதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்க. படம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது படம் எப்படி இருந்துச்சு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேஸ் இப்போ தான் நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். ஸோ உள்ளே வந்து ரொம்ப எடுக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால தான் சும்மா அந்த டைட்டில் கார்டு வர மட்டும் நான் போட்டிருந்தேன். தளபதி வர சீன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக பயங்கரமாக ஹைப்பாக கத்திருந்தாங்க. ஐ மிஸ் அவுட் ஆல் தோஸ் மோமெண்ட்ஸ். நான் வந்து ஷூட் பண்ண முடியல பிகாஸ் அந்த டைமில் வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடியாது. ஆக்சுவலாக வந்துட்டு பாட்டு வரும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து சும்மா வீடியோ எடுத்ததுக்கே வந்து சொல்லிட்டாங்க, ஃபோனை வைங்க டிலீட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அவங்ககிட்ட. ஸோ எனக்கு தெரியும், அதனால அதெல்லாம் நான் பண்ணலை. அண்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை சீரியஸாக சொல்கிறேங்க. தோஸ் பீப்புள் ஹூ ஆல்ரெடி வாட்ச் த மூவி ஆன் ஓடிடி டெல் யூ வாட், நாட் ஈவன் நியர் டு தி தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி பெரிய தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்ல சவுண்ட் சிஸ்டமோட வந்து பாருங்கள். அந்த ஃபைட்ஸ் என்ன நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, அந்த மெட்ரோ ரயில் சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட்ஸ் என்ன இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து அந்த கத்தி இப்படி இப்படிலாம் போகும்போது இங்கிட்ட ஒரு கத்தி அங்கிட்ட ஒரு கத்தி நம்மளுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கத்து பூந்து வர மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி வெரி நைஸ். அந்த சவுண்ட் சிஸ்டம்க்கும் தளபதி அப்படி பெருசாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி ஒரு வைப்ரேஷனுங்க, சூப்பராக இருந்தது. ப்ளஸ் தளபதி காட்டும் போதெல்லாம் அப்படி கத்துற சத்தம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வி ரியலி மிஸ்ட் இட். அண்ட் தென் ஆஃப்டர் ஸோ லாங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. தேங்க்யூ தியேட்டரை திறந்து விட்டதுக்கு. என்ன எல்லோரும் இப்போ என்ஜாய் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். படத்தை பற்றி நான் ஏற்ற ரிவ்யூவில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ஸ் வந்துட்டு உண்மையாகவே ஓடிடிலாம் பக்கத்தில் நிற்க முடியாது, தியேட்டர் தான் தரம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மலேசியாவில் இருக்கீங்கனாக்கா உங்களோட நியரஸ்ட் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். எஸ்எப்பிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பேசுகிறதுனால இங்கே நிறைய பேர் இல்லாத மாஸ்கில் இறக்கியிருக்கேன், மாஸ்க் போட்டு போயிட்டு வாங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். மலேசியாவில் நீங்கள் போயிட்டு வரேன்னா எங்கே போனாலும் சரி ஸ்கேன் பண்ணுங்கள், கியூஆர் கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணி உங்களோட சஜாத்திர ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இதை மலேசியாவுக்கு நான் சொல்கிறவங்களுக்கு புரியும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகேங்களா. ஸோ நான் இங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். மணி இப்போ ஆல்ரெடி மோர் தென் 8:00. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ளாகிங் நான் தொடர்ந்து பண்ணணும்னாக்கா சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணலாம். எனக்கு ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சேட், கேட்ச் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.